இன்றைக்கு 45 ஆண்டுகளுக்கு முன் சிவகங்கை மாவட்டத்தின் கீழடி கிராமத்தின் பள்ளி மாணவர்கள் தாங்கள் கண்டெடுத்த சில தொல்பொருள்களை வரலாற்று ஆசிரியர் வை பாலசுப்பிரமணியத்திடம் தருகின்றனர். மழைக்காலத்தில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாயின அத்தொல்பொருள்கள். பழந்தமிழ் இலக்கியங்களில் வாசித்த பொருள்களைத்தான் கண்களில் பார்க்கிறோம் என்று தமிழகம் கண்டுகொண்டது. கீழடி தமிழர்களின் தாய்மடி என்பது புரிந்தது. தோண்ட தோண்ட விரிந்தது தொன்மம். இன்று வைகை நதியோர கிராமத்து மண்மேடுகளெல்லாம் உலகின் பார்வையில் இமயமென உயர்ந்து நிற்கின்றன கீழடி என்ற தலைப்போடு. 40 ஆண்டுகள் கழித்து கண்விழித்த மத்திய தொல்லியல் துறையினர் வைகையாறு தோன்றும் தேனி மாவட்டத்தில் தொடங்கி கடலில் கலக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் வரை ஆற்றின் அருகமைந்த பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டனர். குறிப்பாக 2013 மற்றும் 2014 ஆண்டுகளில் விரிவாக ஒரு கள ஆய்வை மேற்கொண்டனர். அதன் நோக்கம் வைகையாற்று படுகையில் உருவான நாகரிகத்தை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்பது. ஆற்றின் இருபுறமும் 3 கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ள அனைத்து கிராமங்களையும் அவர்கள் ஆய்வு செய்தனர். அப்படி ஆய்வு செய்ததில் 293 பகுதிகள் தொல்லியல் எச்சங்கள் நிறைந்த பகுதிகளாக கண்டறியப்பட்டன. இப்பகுதிகள் களஞ்சியங்கள், வணிகத்தலங்கள், துறைமுகங்கள், வாழிடங்கள், கோவில்கள் என்ற வகையில் பிரிக்கத்தக்க அளவிலானவை என்றும் கணித்தனர். வருசநாடு மற்றும் அழகன்குளம் ஆகிய பகுதிகளிலும் சிறிய அளவில் அகழாய்வுகள் செய்யப்பட்டு கொண்டிருந்த நிலையில் படிப்படியாக கீழடியின் மீது கவனம் குவிந்தது. மதுரையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்ட எல்லையில் உள்ள கிராமம்தான் கீழடி. இக்கிராமத்திலிருந்து கிழக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் மணலூர் கண்மாயின் மேற்கரையில் தரையிலிருந்து சுமார் 2.5 மீட்டர் உயர்ந்து காணப்படும் பள்ளிச்சந்தை திடல் என்று அழைக்கப்படும் தொல்லியல் மேட்டில் தென்னந்தோப்பாக உள்ள பகுதியே தற்போதைய ஆய்வுக் களமாக திகழ்கிறது. இங்கு பெங்களூருவில் உள்ள இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் அகழாய்வு பிரிவு கடந்த 2015 ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து ஆய்வு செய்து வருகிறது. இதுவரை 3 கட்டங்கள் நிறைவடைந்து 4ஆம் கட்ட ஆய்வை தமிழக அரசின் தொல்லியல் துறை செய்து முடித்திருக்கிறது. கடந்த 1970ஆம் ஆண்டுக்கு பிறகு மிக விரிவாக நடைபெறும் அகழாய்வு கீழடி அகழாய்வுதான். கீழடியில் நாம் கண்டெடுத்திருப்பது நம் மழப்பறிய பழம்பெருமையை, நம் முன்னோர்கள் முதிர்ந்த பண்பாட்டோடு வாழ்ந்த வாழ்வை. காரணம், சங்ககால தமிழகத்தில் ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான தொல்லியல் ஆதாரங்கள் எதுவும் கீழடிக்கு முன் கண்டறியப்படவில்லை. இந்தியாவின் புகழ்பெற்ற வரலாற்றாளர்கள் பலரது பார்வையிலும் பழந்தமிழ் சமூகம் என்பது ஓர் இனக்குழு சமூகம் என்றும், சிந்துவெளி நாகரிகத்தைப் போல ஒரு நகர நாகரிகம் இங்கு இல்லை என்றும் தான் இருந்தது. காரணம், இலக்கிய வர்ணனைகள் வரலாற்று ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. ஆனால் இன்று கீழடியில் கிடைத்திருக்கும் தரவுகள் அவர்களை வாயடைக்க வைத்துள்ளன. தமிழர்களின் இலக்கியங்கள் அனைத்தும் வரலாற்றின் வார்ப்படங்கள்தாம் என்ற நம்பிக்கையை ஆழமாக விதைத்துள்ளன. இதற்குச் சான்றாக கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பரில் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற இந்திய வரலாற்று பேரவையின் மாநாட்டில் வரலாற்றறிஞர் ரொமிலா தாப்பரின் கூற்றை சொல்லலாம். அவர் சொன்னார், கீழடி கண்டுபிடிப்புகளின் மூலம் தமிழக வரலாற்றை நாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறோம் என்று. ஹோமரின் இலக்கியத்தில் ட்ரா என்று குறிப்பிடப்படுவதன் அடிப்படையில் தொல்லியல் ஆய்வாளர்கள் அந்நகரத்தை பூமியின் அடியிலிருந்து கண்டுபிடித்தனர். அதைப்போல தற்போதைய கீழடியில் கண்டறியப்பட்ட நகரத்தின் பெயரை இலக்கியங்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமென்றால் அதற்கு வாய்ப்புள்ள பெயராக பழைய மதுரை என்பதாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். காரணம், சங்க இலக்கியத்தில் மதுரை என்பது திருப்புவனத்திற்கு நேர் மேற்கிலும் திருப்பரங்குன்றத்திற்கு நேர் கிழக்கிலும் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வரையறை தற்போதைய மதுரைக்கு பொருந்தாத நிலையில் கீழடிக்கு அது முற்றிலும் பொருந்திப் போகிறது. கீழடியில் தற்போது வரை 4 கட்டங்களாக அகழாய்வுப் பணிகள் நடந்து முடிந்திருக்கின்றன. முதற்கட்டமாக 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனின் தலைமையிலான குழுவினர் ஆய்வை மேற்கொண்டனர். 2ஆம் கட்டம் 2016ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் நாள் தொடங்கியது. மருத்துவ குடுவைகள், பழங்கால உரைகிணறுகள், தொழிற்சாலை சுவடுகள், அரசு முத்திரைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் கிடைத்தன. மொத்தத்தில் 2ஆம் கட்ட அகழாய்வின் முடிவில் 6000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்தன. இவற்றை ஆய்வுக்கு உட்படுத்தியதில் இவை 2200 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தைச் சேர்ந்தவை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளன. ஒரு நகரத்தின் முழுமையான கட்டமைப்பு இங்கு கண்டறியப்பட்டது. மாணவர்கள், அரசியல் கட்சியினர், திரைத்துறையினர், சுற்றுலா பயணிகள், வரலாற்று ஆய்வாளர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்களையும் சாறை சாறையாக வந்து காணும்படி ஈர்த்தது. வரிசை வரிசையாக கால்வாய்கள், அதன் முகப்பில் பெரும் தொட்டிகள்,
தொட்டிக்குள் தண்ணீர் உள்செல்லவும் வெளிச்செல்லவும் என அமைப்புகள், கால்வாய் தடத்தையொட்டி சிறிதும் பெரிதுமான ஆறு உலைகள், கால்வாயின் தொடக்கப் பகுதியில் வட்டக் கிணறுகள், மூடிய வடிகால்கள், திறந்த வடிகால்கள், சுடுமண் குழாய்களாலான வடிகால்கள் என்று மூன்று வித வடிகால் அமைப்புகள் போன்றவையெல்லாம் முதன்முறையாக கிடைத்துள்ளன. இவற்றை ஒப்பிட தென்னிந்தியாவிலேயே வேறு இடம் ஏதுமில்லை என்கின்றனர். மேலும் ஆப்கானிஸ்தான் பகுதியைச் சேர்ந்த மணிகளும் ரோமாபுரியைச் சேர்ந்த மண்பாண்டங்களும் வடஇந்திய பிராகிருத பெயர்களைத் தாங்கிய எழுத்துகளும் கிடைத்திருக்கின்றன. பானை ஓடுகளில் பிராமி எழுத்துகள் கண்டறியப்பட்டுள்ளன. நெசவுக்குரிய தக்கையில் தொடங்கி எண்ணற்ற தொழில்நுட்ப கருவிகள் வரை தொழிற்சாலைக்குரிய அடையாளங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. மொத்தத்தில் வணிகமும் பண்பாடும் பழுத்து கிடந்த பெருநகரமாக கீழடிப் பகுதி திகழ்ந்துள்ளது. இப்படியாக இரண்டு ஆண்டுகளாக அகழாய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 2017 ஆண்டுக்கான அனுமதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்தது. அதற்கான காரணத்தையும் சொல்லவில்லை. குஜராத்தில் உள்ள தொழவீரா என்ற பகுதியில் 13 அகழாய்வு செய்தவர்கள், ஆந்திராவில் உள்ள நாகார்ஜுனகுண்டாவில் 10 அகழாய்வு செய்தவர்கள், அகிச்சித்ராவில் 6 அகழாய்வு செய்தவர்கள், குஜராத்தின் லோத்தல் பகுதியில் 5 அகழாய்வு செய்தவர்கள், இவ்வளவு பெரிய அகழாய்வுக்கு வாய்ப்புள்ள கீழடி பகுதியில் மட்டும் 2 முடிவுக்கு கொண்டு வருவதன் பின்னணி என்ன என்ற கேள்வியை சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான சு வெங்கடேசன் போன்றோர் வெகுமக்கள் ஊடகங்கள் வாயிலாக மக்களிடம் கொண்டு சேர்த்தனர். பல்வேறு கூட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தினர். இவ்வளவு தீவிரமாக தமிழக வரலாற்று ஆர்வலர்கள் முனைய காரணம் உண்டு. கீழடியில் இருக்கும் தொல்லியல் மேடு 110 பரப்பளவிலானது. ஆனால் முதல் 2 அகழாய்வு நடந்த பரப்பளவு வெறும் 50 மட்டும்தான். அதாவது 1% பரப்பு கூட முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் அகழாய்வை நிறுத்தி வைப்பது சரியா என்ற போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசியல் ரீதியாகவும் அழுத்தங்கள் மத்திய அரசுக்கு சென்றதால் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் அகழாய்வு குறித்த அறிக்கை வந்ததும் அகழாய்வை தொடர்வது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தொல்லியல் துறையின் தலைமை இயக்குநரும் இதே பதிலை சொன்னார். ஆனால் கீழடியோடு சேர்த்து அகழாய்வுகள் தொடக்கப்பட்ட இந்தியாவின் பிற பகுதிகளான குஜராத்தில் பிரதமர் மோடியின் சொந்த ஊரான வதுநகர் மற்றும் ராஜஸ்தானில் உள்ள பிஞ்சோர் ஆகியவற்றில் 2017 அகழாய்வுப் பணிகள் தொடக்கப்பட்டுவிட்டன. அது மட்டுமல்லாமல் அகழாய்வின் தலைமை பொறுப்பில் இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் வேதனையோடு ஊடகங்களிடம் தெரிவித்த கருத்துகளும் மக்களை வருந்தச் செய்தன. கிடைத்த தடயங்களை பத்திரப்படுத்தி தமிழகத்திலேயே வைப்பதற்கு அரசிடம் 2 நிலத்தை கேட்டதாகவும் தமிழக அரசும் எந்த பதிலையும் தரவில்லை என்பதால் வேறு வழியில்லாமல் கர்நாடகத்தில் உள்ள தங்கள் மத்திய அலுவலகத்திலேயே வைத்து பராமரிக்க நேர்வதாகவும் அமர்நாத் கூறியிருந்தார். ஆய்வகத்திற்கு இடம் ஒதுக்க கோரியும் கண்டெடுக்கப்பட்ட பொருள்களை கர்நாடகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடாது என்று கோரியும் வரலாற்று ஆசிரியர் பாலசுப்ரமணியம், சங்கம் 4 அமைப்பினர் என பலரும் கடித போராட்டங்களையும் சட்ட போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருந்தனர். மேலும் மத்திய தொல்லியல் துறையின் கீழ் இந்தியாவில் இருக்கும் 44 கள அருங்காட்சியகங்களில் ஒன்றே ஒன்றுதான் தமிழகத்தில் சென்னை கோட்டைக்குள் இருக்கிறது. இந்நிலையில் 2016 அக்டோபரில் இன்றைய தொல்லியல் துறை அமைச்சரும் அன்றைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான மாஃபா பாண்டியராஜன், மாவட்ட ஆட்சியர் மலர்விழி போன்றோர் கீழடிக்கு வந்து ஆய்வுப் பணிகள் குறித்து கேட்டறிந்தனர். 2 நிலம் விரைவில் தரப்படும் என்றும் உறுதியளித்தனர். இது ஆய்விற்காக போராடியவர்களுக்கு ஆறுதலை தந்தது. ஒரு வழியாக 3 கட்ட அகழாய்வுப் பணிக்கு 2017 பிப்ரவரி மாதம் மத்திய அரசு அனுமதி வழங்கியது. மார்ச் மாதம் நிதி ஒதுக்கியது. அத்துடன் யாரும் எதிர்பாராத விதமாக அதுவரை தலைமையேற்று ஆய்வை நடத்தி கொண்டிருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அஸ்ஸாமிற்கு மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக தொல்லியல் துறை துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீராமன் நியமிக்கப்பட்டார். இது தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அடிப்படையில் அமர்நாத் மதுரையைச் சேர்ந்தவர் என்பதாலும் தமிழ் ஆர்வலர் என்பதாலும் கீழடி ஆய்வில் மிகவும் ஈடுபாட்டோடு பணியாற்றியவர் என்பதாலும் இவரது மாற்றம் தேவையற்ற நோக்கங்கொண்ட ஒன்றாக விமர்சிக்கப்பட்டது. மாற்றலை எதிர்த்து அமர்நாத் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் முறையிட்டார். மனுவை விசாரித்த நிர்வாக தீர்ப்பாயம் 2017 மார்ச் மாதம் கீழடி ஆய்வின் கண்காணிப்பு தலைவராக தொடர்ந்து நீடிக்க தொல்லியல் துறைக்கு பரிந்துரைத்தது. மேலும் பணியிட மாற்றம் குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. ஆயினும் அது வழக்கமான நடைமுறைதான் என்ற பதிலோடு 1 கழித்து அவரது இடமாற்றத்தை உறுதி செய்துதான் தொல்லியல் துறை உத்தரவிட்டது. 2017 மே மாதத்தில் 3 கட்டத்திற்கான அகழாய்வுப் பணிகள் தொடக்கப்பட்டன. 2017 செப்டம்பர் வரை பணிகள் நடைபெறும் என்றும்
40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் 400 சதுர மீட்டர் அளவிற்கு 16 குழிகள் குறிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீராமன் தெரிவித்தார். இதற்கிடையில் வழக்கறிஞர் கனிமொழி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடுத்த வழக்கில் நீதிபதிகள் கீழடியில் அருங்காட்சியகத்தை அமைக்க வேண்டும் என்றும் நிதி ஒதுக்குவது பற்றி மத்திய மாநில அரசுகள் 2017 ஆகஸ்ட் 24ஆம் நாள் பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். கீழடியை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னையில் 2017 ஜூன் 26ஆம் நாள் சென்னை காமராஜர் அரங்கத்தில் தமிழர் உரிமை மாநாடு நடத்தப்பட்டது. திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், திராவிடர் கழகம் என பல கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். கீழடியிலிருந்து பிடிமண் மண்பானைகளில் கொண்டுவரப்பட்டிருந்தது. அதை பெற்றுக்கொள்ள முதுபெருந்தலைவர் நல்லகண்ணு அழைக்கப்பட்டார். எந்த துண்டை இடுப்பிலிருந்து தோளுக்கு மாற்ற போராடினார்களோ அதே துண்டை வரலாற்றை பொதிந்து வைத்திருக்கும் மண்ணை பெற்றுக்கொள்வதற்காக தோளிலிருந்து எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். அதற்கடுத்த நாள் 2017 ஜூலை 27ஆம் நாள் மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் கனிமொழி கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருள்களின் பழமை குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் மகேஷ் சர்மா, கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள் 2200 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்று அமெரிக்காவின் பீட்டா அனால்டிக் என்ற நிறுவனத்தின் ஆய்வு முடிவுகள் கூறுவதாக தெரிவித்தார். இந்நிலையில் கீழடியில் அகழாய்வு பணி தலைமை கண்காணிப்பாளர் மாற்றப்பட்டதில் அதிருப்தியில் இருந்தனர் அப்பகுதி மக்கள். கிராமத் தலைவர்கள் கலந்து பேசிய பின்னர் ஆய்வுக்குரிய நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஆய்வு செய்ய அனுமதி தந்தனர். அமர்நாத் ராமகிருஷ்ணன் இருந்தபோது தோண்டி எடுக்கப்பட்ட பொருள்கள் அவ்வப்போது ஊடகங்களில் வெளியிடப்பட்டதாகவும் தற்போது இராணுவ முகாம் போல் ஆகிவிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. செப்டம்பர் 2017 மாதத்துடன் 3ஆம் கட்ட அகழாய்விற்கான அனுமதி முடிவடையவிருந்ததால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர் கனிமொழி பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். கீழடியிலேயே தொல்பொருள்களை காட்சிப்படுத்தவும் ஆய்வை தொடர உத்தரவிடவும் மனுவில் கோரியிருந்தார். நீதிபதிகள் விசாரித்து மனுவில் கோரப்பட்டவற்றை நடைமுறைப்படுத்த ஆவண செய்யுமாறு கூறியதோடு கீழடியில் அகழாய்வு நடைபெற்ற இடத்தை மூடக்கூடாது என்றும் ஹரப்பா மொகஞ்சதாரோ பகுதிகளைப் போன்று கீழடியும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அதற்குரிய நிலங்களை உரியவர்களிடம் இழப்பீட்டை தந்து பெறவும் அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் தங்கள் உளக்கருத்துகளையும் தெரிவித்தனர். ஆய்வுக்கான காலம் முடிவடைய 2 வார காலம் இருந்த நிலையில் ஆய்வு தலைமை கண்காணிப்பாளர் ஸ்ரீராமன் ஆய்வு குறித்த சில தகவல்களை தெரிவித்தார். முதல் 2 கட்டங்களாக சுமார் 2500 சதுர மீட்டர் பரப்பளவில் நடந்த ஆய்வின் தொடர்ச்சியாக 3ஆம் கட்டத்தில் அதுவரை 400 சதுர மீட்டர் பரப்பளவில் ஆய்வுகள் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஏற்கனவே அறியப்பட்ட கட்டடங்களின் தொடர்ச்சியோ அல்லது வேறுவிதமான பொருள்களோ அந்த ஆய்வில் கிடைக்கவில்லை என்றாலும் வளைந்த நிலையில் ஒரு கட்டடமும் 3 உறைகிணறுகளும் தொடர்ச்சியற்ற நிலையில் ஒரு துண்டு சுவரும் கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். தொடர்ச்சியாக பெய்த மழையால் அகழாய்வு பணிகளை திட்டமிட்ட வேகத்தில் மேற்கொள்ள முடியவில்லை என்றும் 4ஆம் கட்ட அகழாய்வு பணியை தொடர மத்திய தொல்லியல் துறைக்கு அறிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் கடந்த ஆண்டுகளில் கண்டறியப்பட்ட கட்டுமானங்களின் தொடர்ச்சி தெற்கில் நீண்டிருந்தனவென்றும் அதை கண்டறியாமல் திட்டமிட்டே வடக்கில் அகழாய்வு பணிகளை மேற்கொண்டதால்தான் பெரிதாக முன்னேற்றமில்லாத நிலை ஏற்பட்டதென்றும் ஒரு குழிகூட இயற்கை மண்படிமம் வரை தோண்டப்படவில்லை என்றும் எதிர்குரல்கள் எழுந்தன. ஆக மொத்தத்தில் 2015 மற்றும் 2016 ஆகிய 2 ஆண்டுகளின் 2 கட்ட ஆய்வுகளை ஒப்பிடும்போது 2017ஆம் ஆண்டை அகழாய்வு பின்னடைவாகவே கருதப்பட்டது. அடுத்த சில நாள்களிலேயே 2017 செப்டம்பர் 19ஆம் நாள் கீழடி குறித்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிலுவையில் இருந்த நிலையில் நீதிபதிகள் சதீஷ்குமாரும் சுந்தரேசனும் திடீரென கீழடிக்கே நேரில் வந்து பார்வையிட்டு விசாரித்து சென்றனர். செப்டம்பர் 21ஆம் நாள் கீழடி வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தபோது நில உரிமையாளர்கள் நிலத்தை தர மறுப்பதாகச் சொன்னார் ஆய்வு கண்காணிப்பாளர் ஸ்ரீராமன். ஆனால் ஏற்கனவே நீதிபதிகள் அங்கு சென்று பார்வையிட்ட போதே நில உரிமையாளர்கள் சிலர் தங்களுக்கு உரிய தொகையும் மரியாதையும் தரப்படுவதில்லை என்று நீதிபதிகளிடமே நேரில் புகார்களை தெரிவித்திருந்தனர். அத்துடன் இவ்வகழ்வாய்வு பணிகள் தங்களுக்கு பெருமை தருவதாகத்தான் கூறியிருந்தனர். இந்நிலையில் நிலம் தர மறுப்பவர்கள் யார் யார், என்ன காரணம் என்பதையெல்லாம் விரிவாக தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டுவிட்டனர் நீதிபதிகள். மேலும் 4ஆம் கட்ட அகழாய்வை நடத்த மத்திய தொல்லியல் துறைக்கு அறிவுறுத்தியதோடு மாநில தொல்லியல் துறையினருக்கு ஆய்வு நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கூறி அடுத்த கட்டத்தில் அதுகுறித்த விரிவான உத்தரவை பிறப்பிக்கப் போவதாகவும் தெரிவித்துவிட்டனர். 2017 அக்டோபர் 20ல் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் சக அமைச்சர் பாஸ்கரனோடு கீழடிக்கு மீண்டும் வந்து பார்வையிட்டார்.
நான்காம் கட்ட ஆய்வு இன்னும் இரு மாதங்களில் தொடங்கப்படவிருப்பதாகவும் அதற்கு 55 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்க 2 ஏக்கர் நிலத்தையும் 1 கோடி ரூபாயையும் தமிழக அரசு தந்திருப்பதாகவும் கூறினார். 4ஆம் கட்ட ஆய்வு 6 மாதங்களுக்கு மேற்கொள்ளப்படும் என்றும் தமிழக தொல்லியல் துறை மத்திய தொல்லியல் துறையோடு இணைந்து செயல்படவிருப்பதாகவும் தெரிவித்தார். இப்படியாக 2017ஆம் ஆண்டு நிறைவடைந்தது. 2018ஆம் ஆண்டு தொடங்கி ஒரு சில மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் 4ஆம் கட்ட ஆய்வு தொடங்கியவாறில்லை. மத்திய தொல்லியல் துறை பெங்களூரு அகழாய்வு பிரிவுக்கு அனுமதியை தராமல் தமிழக தொல்லியல் துறைக்கு மட்டும் 4ஆம் ஆண்டிற்கான அகழாய்வு அனுமதியை வழங்கியது. தமிழக அரசும் 55 லட்சம் ரூபாய் நிதியை ஏற்கனவே ஒதுக்கியிருந்த நிலையில் தமிழக தொல்லியல் துறையின் உதவி இயக்குநர் சிவானந்தம் தலைமையில் 2018 ஜனவரி மாதத்தில் குழு ஒன்றையும் அமைத்துவிட்டது. ஆனால் ஆய்வில் பெருமிதம் இருந்தாலும் உரிய இழப்பீடில்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் நிலத்தை தருவதில் விவசாயிகள் மறுக்கும் நிலையும் இருந்தது. மேலும் ஏதேனும் ஓரிடத்தில் அகழாய்வு குழிகளை தோண்டி இருக்கும் நிதியை முடித்துவிடாமல் தொல்லியல் எச்சங்கள் எங்கெல்லாம் கிடைக்கும் என்பதை ரேடார் முறையில் கண்டறியும் GCRS தொழில்நுட்பத்தின் மூலம் ஆய்வு செய்ய பயன்படுத்தினால் நிதி பயனுள்ளபடியாக செலவிடப்படும் என்று கருதப்பட்டு அவ்வாறே தொடக்கப்பட்டது. அதற்கும் விவசாயிகள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பாதியில் நின்றது. ஒரு வழியாக 2018 ஏப்ரல் 3ஆவது வாரத்தில் தடைகளை தாண்டி விவசாயிகளுடன் சமாதான பேச்சு நடத்தப்பட்ட பின் கீழடியில் 4ஆம் கட்ட அகழாய்வுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் வேடிக்கை என்னவென்றால், பூஜை செய்து அகழ்ந்தெடுக்கப்படும் கீழடியில் இதுவரை இறை நம்பிக்கை தொடர்பான பொருள்களே கிடைக்கவில்லை என்பதுதான். இயற்கையை மட்டுமே வழிபட்டவன் தமிழன் என்பது இதில் உறுதியாவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஏப்ரலில் தொடங்கிய 4ஆம் கட்ட ஆய்வு கடந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைவுற்றது. அறிக்கையை உடனடியாக தமிழக அரசு நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்தது. அதுகுறித்த விசாரணை அக்டோபர் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் நடைபெற்றபோது அனைத்தையும் பரிசீலித்த நீதிபதிகள் கூடுதலாக ஓர் உத்தரவையும் இட்டனர். இனி மத்திய அரசு அறிக்கையை கேட்டால் தமிழக தொல்லியல் துறையின் அனுமதியை பெறாமல் வழங்கக்கூடாது என்பதே அந்த உத்தரவு. மேலும் அகழாய்வு குறித்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் தயாரிக்கும் அறிக்கையையும் வரும் 31ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில்தான் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்களை மத்திய தொல்லியல் துறையிடம் கொடுக்கக்கூடாது என்றும், கொடுத்தே ஆக வேண்டுமென்றால் தமிழக தொல்லியல் துறை ஆணையரிடம்தான் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக அண்மையில் தமிழக தொல்லியல் துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கீழடி கிராமத்தில் மீண்டும் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் 16ஆவது அகழ்வைப்பகமாக கீழடி கிராமத்தில் அகழ்வைப்பகம் அமைக்கப்படுவது உறுதி என்ற நற்செய்தியை தந்திருக்கிறார். எந்த ஒரு ஆய்வும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டால்தான் அது நிலைத்தன்மையை பெறும். அந்த வகையில் மாணவர்கள், வரலாற்று ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள், அப்பகுதி விவசாயிகள், ஊடகத்தினர், பொதுமக்கள், உச்சமாக நீதிபதிகள் என பலதரப்பினரின் தொடர் கண்காணிப்பின் விளைவாக கீழடி இதோ 5ஆம் கட்ட அகழாய்வு பணிக்காக தன்னை தர காத்திருக்கிறது. தமிழர்தம் தொன்மை வரலாறு தன்னை கீழடி வாயிலாக முழு வேகத்தில் வெளிக்காட்ட தயாராகிவிட்டது. இனியும் நம் வரலாற்றை நாம் காக்க தவறினால் தென்னை மரங்கள் காத்து வைத்ததை கூட காக்க தெரியாத மனித மரங்கள் என்று அதே வரலாற்றால் தூற்றப்படுவோம். அதே வேளையில் தமிழர் அல்லாதோரால் இது தமிழர் பெருமை என்று மட்டுமே கருதப்பட்டு விடாமல் மானுடப் பெருமை என்று கருதப்படுமேயானால் எந்த போராட்டத்திற்கும் இனி தேவை இருக்காது. வைகை ஆற்றங்கரை நாகரிகம் வரலாற்று பக்கங்களில் தமிழரை உச்சத்தில் வைக்கும் என்பது திண்ணம்.